சுந்தரத்வதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பவ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் குருவே சர்வலோகானாம் பிஷதே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நம வேல் வேல் முருகா இச்சுவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய 17ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு திரிஷதி, அதாவது சத்ரு சம்ஹார திரிஷதி முருகப்பெருமானுக்கு பண்ணுறோம். நிறையா பேர் சங்கல்பத்துக்காக பேர் கொடுத்துருக்கீங்க. பேர் கொடுக்கும்போது நட்சத்திரம் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் பேர் போடணும், அதுக்கப்புறம் கோத்திரம் போட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வாட்ஸ்அப் 7397394829க்கு அனுப்பலாம். அதோடய டீட்டெயில்ஸ், அதாவது சங்கல்பத்தில் கலந்து கொள்ளவங்க சங்கல்பத்துலேயும் பூஜையில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும்னு வச்சுருக்கோங்க, அந்த பூஜைக்கும் அதோடைய டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இது ரொம்ப விசேஷமான திரிஷதி. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் இருக்குது. சத்யோஜாத முகம், வாமதேவ முகம், அகோர முகம், தற்புருஷ முகம், ஈசான்ய முகம், அதோ முகம்னு 6 முகங்கள் இருக்குது. இந்த 6 முகங்களுக்கு சிறப்பான அர்ச்சனை, 6 புஷ்பங்கள், 6 நைவேத்தியம் வைத்து பூஜை பண்ணக்கூடிய அற்புதமானது. அதையும் நிறைய பேர் நேரிலையிலையும் பார்க்கலாம். அவ்வளோ விசேஷம் கொண்ட இந்த சத்ரு சம்ஹார திரிசதிக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை சங்கல்பத்துக்கும் கொடுக்கலாம், பூஜைக்கும் கொடுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் அதாவது ஆன்மீக கேள்வி, இந்த ஆன்மீக கேள்வி பார்த்துட்டோம்னா ரொம்ப நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதாவது இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோக நிஷ்டையில் அமர்ந்து அனுகிரகம் செய்யக்கூடிய சுவாமி பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யோக நரசிம்மர். ஆக யோக நரசிம்மர் யோக நிலையிலிருந்து நமக்கு காட்சி அளிக்கக்கூடியவராக இருந்துருப்பார். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன, திதிகள் தெரியும் உங்களுக்கு. இந்த திதிகளில் பஞ்சமி, இந்த பஞ்சமிக்கு அடுத்த திதி என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான ஆன்மீக கதை, ஒருத்தருடைய பிஸ்னஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஓடின்னு இருந்தது. அந்த ஓடினதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் நிறைய தடங்களாச்சு. அப்படி தடங்கள் ஆகும்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சி ஆன்மீக தகவலில் பார்த்துட்டீங்கன்னா இந்த அடிப்பிரதட்சிணை பற்றி கேட்க ஆரம்பித்தான். ஸோ அடிப்பிரதட்சிணம் கேட்க ஆரம்பித்து அவள் என்ன பண்ணால், நான் சொல்லியிருந்தால் அடிப்பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஒவ்வொரு அடியாக வச்சு பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணால், டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பித்தாள். சுவாமியை வந்து பிரதட்சிணம் பண்ண ஆரம்பித்தா, அடிப்பிரதட்சிணம் பண்ண ஆரம்பித்தா, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிரதட்சிணம் பண்ண ஆரம்பித்தா. இப்படி பிரதட்சிணம் பண்ண பண்ணி 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 ஒரு நல்ல ஒரு மனிதருடைய ஒரு நட்பு கிடச்சிது. அதன் மூலமாக தன்னுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு. அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அடுத்த நிலைக்கு போச்சு. அவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா மீட்டிங்கில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தா, திருப்பியும் அவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இறங்கியிருந்தாலோ அடுத்தடுத்த அடுத்த நிலையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. எப்பவுமே அந்த சுவாமியை பார்க்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு விஷயத்த சொன்னால், ஃபஸ்ட்டு பாதத்தை பார்த்து சுவாமியை வேண்டது, அதுக்கப்புறம் சுவாமியினுடைய கரம் அதாவது கைகளை பார்த்தும், அடுத்தது சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய அஸ்திரங்களை பார்த்தும், அடுத்து கண்களை பார்த்தும் வேண்ட ஆரம்பித்தா, சுவாமியினுடைய கிரீடத்தை பார்த்து வேண்ட ஆரம்பித்தா, இப்படி வேண்டி 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 அந்த காரியத்தை சாதித்தப்போ நம்மக்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது சொன்னாங்க, சார் இதுதான் என் பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொன்னாங்க. அதை கையில் வாங்கி பார்க்கும்போது இந்த தொழில் இன்றைக்கி நடக்குன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேலை எங்கிட்ட வந்து நேரில் பார்த்துருப்பாளோ, இல்லை நேர்லேயும் பார்க்கல, நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து அவர்கள் மனதில் கஷ்டமாக இருக்கும்போது டிவியை பார்த்துருக்கா. அப்படி டிவியை பார்த்துட்டு அவங்க அன்னையிலேருந்து பண்ண ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா இதுதான் சார் காரணம். உண்மையாக நான் வந்து சுவாமியை சுற்றி 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 இந்த காரியத்தை ஜெயிச்சு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கோம், முந்தைய விட 10 மடங்கு நல்லா வந்திருக்கேன். இதை நீங்கள் ஆன்மீக கதை குட்டி ஸ்டோரியில் சொல்லுங்கள் சார், நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்த்தோட வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம், இன்றைக்கி ஆன்மீக கேள்வி சொன்னோம், அடுத்தது குட்டி ஸ்டோரி பார்த்தோம், அடுத்தது பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். மதியம் 2:35 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுனராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா அமாவாசை, இறைவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கார்.
இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்மளுடைய ஆன்மீக தகவலில் நான் சொல்ல போகிறேன். தை அமாவாசை, இந்த தை அமாவாசைனாலே தை மாதம் இந்த மகர மாதம், இந்த மகர மாதம் அமாவாசையில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை பண்ணுறது ரொம்ப விசேஷம். தை அமாவாசை அன்னைக்கு சில பேர் குலதெய்வ கோயில்களுக்கு போவாங்க. தை அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப விஷயம். தை அமாவாசை அன்னைக்கு ஓடக்கூடிய நதி ஜலம், அதாவது ஆற்றங்கரை குளக்கரைங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்களை கொடுக்கறது ரொம்ப உன்னதமான பலன். இந்த தை அமாவாசை அன்னைக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வெற்றிக்கு உண்டான யாகங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் கொண்ட இந்த தை அமாவாசை சிறப்புகள், இந்த தை அமாவாசையினுடைய பூஜை முறைகள் பற்றி இப்போது வரக்கூடிய ஆன்மீக தகவல் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவா. சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். சில நேரங்கள் ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப வேண்டியவா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது ரொம்ப மனசில் படும். அதையும் தாண்டி நம்ம எப்படியோ ஜெயிச்சு காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா சாந்தமாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். பொறுத்திருந்து காப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளே இந்த தினத்தில். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆலய பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். வீட்டில் எதனா விசேஷங்கள்லாம் 4 பேர்த்த கூப்பிட்டுண்டு அவாக்கிட்ட பேசி சிரித்து அவாக்கிட்ட இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் எல்லாம் போக்குறதுக்கு உங்களுடைய பேச்சு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். டாக்டர்ஸாக இருந்துருக்கோம், டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம். கிளினிக் வைக்கணும், அதனால் கிளினிக்கை பெருசாகணும்னு நினச்சிட்டுருக்க வாழ்க்கை நினச்ச காரியம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ சில காரியங்களில் தடங்கள் வரும், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போன்னு சில விஷயத்தை பண்ணுவேன். அப்படி கிடையாது, ஒரு காரியத்தை எடுத்து அப்போவே முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கிறவ ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபார விஷயங்களில் நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணுறோம், பண விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுறோம்னா அவகிட்ட நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறதும், வீட்டுக்கு தெரியாத எதுவும் பண்ணுறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, நிறையா காரியங்களில் நன்மை புரியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூலியத்தை தரும். டைப்பிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், ஐடி சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் இரும்பு சம்மந்தமாக மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிச்சுருக்கிறவாளுக்கும் படித்தவாளுக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் நினச்சிருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனைவியின் பேலியோ இல்லை கணவன் பேலியோ எதனா ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய தொழிலெலாம் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெரும் முயற்சி பிறரை கவரக்கூடிய அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் உணவு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க, கார்பெண்டராக இருந்துருக்கவங்க, ப்ளம்பிங்கில் இருந்துருக்கிறவங்க, அதுமாதிரி ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுருக்கவங்க, வீடு வாடகைக்கு விட்டுருக்கக்கூடியவங்க, லேண்ட்லார்ட்ஸாக இருந்துருக்கிறவங்களுக்கு இதை மேலும் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இன்னும் நிறைய சம்பாத்தியம் பண்ணணுமேங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். எனக்கு எதுவுமே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவேனா, நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல மாற்றங்களுக்கு, குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். 4 பேர்ட்ட அதை சொல்லி அது பெருசாகவும் நினச்சி கொள்ள வேண்டாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள். வழுக்கிற இடங்களில் போகிறதும், வீட்டில் வயசானவரை கூட மாட இருந்துக்கிறதும் கவனம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் உயர்ந்த சிந்தனைகள். ஒரு காரியம் நடக்கும் நடக்கும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரியத்துக்கு யாரையும் உதவி செய்கிறானா அவள் அவங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி தெரிவான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறையா நண்பர்களும் நிறையா மனிதர்களும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கிறவங்க நினச்ச காரியம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
துளாராசி என்பர்களே அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கணும் சார். எதுவுமே பார்த்துட்டு பொறுத்த ஒரு பூமி ஆழ்வா அது உண்மைதான், அந்த வாக்கியம் உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் எம்டியாக இருந்துருக்கலாம், டைரக்டராக இருந்துருக்கிற வாழ்க்கலாம், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, சார் இன்னைக்கு என்னமோ நன்னா இருக்கும்னு சொன்ன காலையிலேருந்தே சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன வாழ்க்கை கொஞ்ச நேரத்தில் அது மாறும். எந்த அளவுக்கு துக்கப்பட்டாலும் அந்த அளவுக்கு சந்தோஷங்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு, பிச்சைராசி என்பவர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். யாரும் நடக்காது நடக்காதுன்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களை கிண்டல் கேள்வி பண்ணிட்டாலும் அவன் முன்னாடி வைராக்கியமாக ஜெயித்து காமிக்கிறேன், குடும்பத்தை நன்னாக்கி காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும். தனுராசி என்பவர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர் பேசும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுகிறா, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறா, சார் எத்தனை தடவை நான் சொல்கிறேன் அதையவே பேசின்னு இருக்கலை அதையவே சொல்லிட்டு இருக்கலன்னு அந்த இரிட்டேஷன் ஆகும் போகும். அந்த மாதிரி நிறையா ஏற்படலாம், அது முகத்துலேயும் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கிறவங்க, கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்க, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருந்துருக்கிற ஆளுக்கெலாம் அனுகூலம் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விரயமாயிட்டே இருக்குது சார் செலவு, திருப்பி சம்பாதிப்பேனா, விரயம் எப்பவுமே சம்பாதித்துக்குண்டான ஒரு அடிக்கல்னு சொல்லுவாங்க. அதனால் கவலையப்படாதீங்க, நிச்சயம் அனுகூல்யமாகும். தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களே முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா, அதுவும் விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவா. உங்களுடைய முயற்சிகள் பூரா பார்த்துட்டுனா ஒவ்வொரு நிலையும் எட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய காரியங்கள்லாம் வெற்றி ஆடுறதுக்குண்டான முயற்சி எடுப்பில் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்து கொண்டதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில யோசனைகள்லாம் முந்தி மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவேன், அப்பா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்தோன்னா இன்னும் 10 மடங்கு இல்லை 100 மடங்கு மாறி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா சில பேர் ரொம்ப பாராட்டி பேசுவாள், ரொம்ப நம்மளை ரொம்ப உயர்த்தி பேசுவாள். இப்போது அந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகிடும். கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இப்படி பாராட்டி பேசுவாள் திருப்பி இறக்கி விட்டுடுவா, பின்னாடி போய் என்ன பேசுவாள் அப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த பாராட்டுதல் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது, போட்டுவோர் போட்டுட்டும் சுட்டுவோர் தொட்டும் எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொல்கிற மாதிரி அது ஆட்டு காதில் வாங்கி விட்டுடுங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும். எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, ஸ்போர்ட்ஸில் நல்ல மாற்றங்கள் உண்டு. அதேமாதிரி விரயங்கள் நிறையா இருக்கும், பண விரயங்கள் இருந்துருக்கும். விரயங்கள் இருக்கட்டும், ஒரு பக்கம் சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாட்ச் சம்மந்தமான வாட்ச் கடை வச்சுருக்கோம், பெல்ட்டு அது மாதிரி வாலெட் சம்மந்தமான கடை வச்சுருக்கவங்க, துணி சம்மந்தமான கடை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக திருப்பூரில் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள். கடுமையான பேசுகிறதோ இல்லை குத்தி ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை பேசுகிறதையோ தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கச்சிதமாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் முன்பு அதாவது ரொம்ப ஷெட்யூல்டாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பண்ணலனா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரிஞ்சுன்னா இன்னும் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடா உயர்ச்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. சில விஷயத்தை புதுமையாக யோசிச்செல்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி நாள் பார்த்துட்டோம்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நம்மக்கிட்ட என்ன உணர்த்துது, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர்த்தக்கூடிய பல தருணங்களை இறைவன் நமக்கு நாட்களாக கொடுத்துருக்கார். இதை நல்லா ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தீபாவளி இருக்குது. இந்த தீபாவளி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சௌக்கியமாக குடும்பத்தோடு கொண்டாடுவோம். அப்போ அந்த குடும்பத்தை பற்றிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த தீபாவளி, பொங்கல். இந்த பொங்கல் எடுத்துக்கோங்களேன், விவசாயம் நாட்டினுடைய இன்றைக்கி பார்த்துட்டோம்னா
அடிப்படை தத்துவம் நாட்டை பற்றியும் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றியும் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த பொங்கல் நமக்கு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சுவாமியினுடைய விசேஷங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதே மாதிரி ராமநவமி, துர்காஷ்டமி, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வைகாசி விசாகம், இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்துட்டோம்னா இறைவன் இந்த உலகத்திற்கு அவதரித்து மக்களை காப்பாற்றினை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குது. அந்த நாளாக விசேஷம் மட்டும் எடுத்துக்காதீங்க, அந்த நாள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது யோசிங்களேன். அப்போது குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கு, இறைவனை பற்றிய இறைவனுடைய அவதாரத்தை பற்றியும் நமக்கு தெரிய வந்திருக்கு, இந்த நாட்டு நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா இந்த அமாவாசை, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசையில் இருக்க பெருமைகள் என்ன தெரியுமா? முதல்ல பெரியவங்களை நினைக்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாதுங்க. அதாவது இன்றைக்கி நான் நன்னாக இருக்கேன் சார், சார் காசு பணமெல்லாம் ரெண்டாவது, இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன், இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன், நான் முன்னோடு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இதை வந்து நான் படைக்கிறேன் அவர்களுக்கு போகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறதே தவறுன்னு சொல்லுவாள். அவளை பற்றி நினைவுகளே உங்களுக்கு, அதாவது பெரிய அந்த வெளிநாட்டிலாம் சொல்லுவாள், ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாள், அந்த எண்ணங்களே போதும் நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்கு உரிய நாளுங்க இன்றைக்கி நாள். வெறும் அமாவாசை நீங்கள் எடுத்துடாதீங்க, இந்த திதின்னு எடுத்துடாதீங்க, இந்த பெரியவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருந்து தோஷம் இல்லாமல் இருக்கணும்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுங்க. குரு நல்லா இருக்கணும்னா குடும்பத்தாருடைய ஒற்றுமைகள் நல்லா வேணும் அப்படின்னு சொன்னாலே குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பெரியவர்கள் உடைய மூதாதையர்களுடைய தர்ம கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் இது. ஸோ இது வெறும் அமாவாசைன்னு எடுத்துட வேண்டாம், வெறும் தைன்னு எடுத்துட வேண்டாம். இந்த நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம், ஜோதிட ரீதியாக இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய கதிர்வீச்சு, இது உங்களுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்னுடைய தாத்தா, அந்த தாத்தா உடம்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அணு வந்து நம்ம உடம்புல வந்துட்டுருக்கு. அப்போ அந்த அணுக்களுக்கு திருப்தி அடைத்தக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்கிறேன். அப்போ இந்த நாளில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். நீங்கள் டாக்டர்ஸ்கிட்டையும் சரி, பெரியவங்ககிட்டையும் கேட்டு பாருங்கள், ரொம்ப மனநில சிறியதாகவங்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது ஏன்? அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரொம்ப வயசானவன் தான் அந்த காலத்தில் சொல்லுவாள், அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா அவளுடைய ஆயுளுக்கு பங்கங்கள்லாம் விளைவிக்கும்னு சொல்லுவாள். ஏன்? அப்போ இந்த திதியில் ஏதோ ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு பெரிய ஆற்றல் இந்த பூமிக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா, அந்த ஆற்றல் சுபாற்றலாக நல்ல ஆற்றலாக மாறுறதுக்கு இந்த நாள் இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் எனக்கு வந்து குளக்கரை இருக்குது, நதிக்கரை இருக்குது, கோயில் குளம் இருக்குது, பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்கே போங்க. பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய விட்டு போனவங்க, என்னுடைய பெரியப்பாவாளுக்கு குழந்தை இல்லை, அவள் யாருமே அது பண்ணுறதில்ல, அப்படி பெருமையாக பேசுகிறதுனாலையும் யாருமே பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுனாலையும் எதுவுமே தீரப்போகிறதில்ல, அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா எனக்கு அவங்க தெரிஞ்சவா இருக்கா, என்னுடைய நண்பர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு உண்டான தர்ப்பண காரியங்களில் எடுத்து பண்ணிக்கோங்க. அது வாத்தியார்ட்ட கேட்டுட்டு செய்யலாமா வேண்டாமலாம் கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆக இந்த தை அமாவாசை பெரியவர்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான விசேஷகரமான நாள். எங்கள் குடும்பத்தில் அந்த வழக்கமே இல்லையே சார், அதை தயவு செய்து சொல்லாதீங்க. ஒருவேளை இதெல்லாம் பண்ணினா என்ன மாற்றமாக போகிறதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை நம்பவும் நம்பாதீங்க. நம்மளுடைய சாஸ்திரம், சம்பிரதாயம், இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஸ்ரத்தையாக கடைபிடிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு இல்லை, உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சுட்டுட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி உலகமே நம்ம நாட்டை திரும்பி பார்க்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழசை மறந்து பார்க்கறது கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். அந்த மாதிரி நம்ம மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிறவின்னு சொல்கிறது. இப்போ ஏற்பட்ட பிறவியை அவர்களை மதித்து பண்ணக்கூடிய காரியமான நாள் இன்றைய நாள் இந்த தை அமாவாசை. அதனால் இன்றைக்கி பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்களை ஸ்ரத்தையாக பண்ணுங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கணும் சார், இத்தனை நாள் நான் போராட்டத்திலே இருந்துட்டுருக்கேன், என்னமோ எனக்கு தெரியல, நான் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆகும். ஆக இந்த வெற்றிக்குண்டான யாகங்கள் பண்ணிக்கிறதுக்குண்டான விசேஷகரமான நாள் இன்றைய நாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் சுவாமி படத்தெல்லாம் அழகாக சுத்தம் பண்ணி சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிறது, வீட்டில் சாம்பிராணி போட்டுக்கிறது, வீட்டில் ஸ்ரத்தையாக வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். ஆக இந்த தை அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாங்க. அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்களை நதிக்கரை குளக்கரைகளில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்.
பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் நம்ம விசேஷங்களும் விசேஷங்களில் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு ரகரோகிறான்.